ஹலோ கைஸ், இனி நாம் பார்க்க போகிறது ஒன் பீஸோட லைவ் ஆக்ஷன் டிவி சீரீஸோட ட்ரெய்லர் பிரேக் டவுனை பற்றி. இந்த வீடியோக்குள்ள என்ட்ரா இருக்கும் முன்னாடி நீங்கள் என்ன மிஸ்டர் காமிக்ஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூட இந்த பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் அப்புறம் அப்டேட் உங்க கூட சேரும். இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே என்ட்ராலாம். ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அனிமேனா அது ஒன் பீஸ் தான். அந்த அனிமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் ஆன்கோயிங்கில் தான் இருக்குது, கிட்டத்தட்ட 20 வருஷமாக ரன் ஆகிட்டு இருக்குது ஒன் பீஸ் அனிமே. அண்ட் அதோட மாங்காவும் இன்னும் எண்ட் ஆகலை. அந்த மாங்காவோட ரைட்டரான ஓடா என்ன சொல்லியிருந்தாங்கன்னா 2024 எண்ட்லேருந்து 2025 வரைக்கும் இந்த மாங்கா எண்ட் ஆயிரும், அண்ட் அனிமையும் கொஞ்சம் கிட்டத்தட்ட எண்ட் ஆகிற மாதிரி முடிச்சிருவாங்க. அப்படி இருக்கையில் இப்போ நெட்ஃப்ளிக்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு கதையை லைவ் அடாப்ஷனாக கொண்டு வராங்க அவங்களோட ஓடிடி பிளாட்ஃபார்மில். அதோட ஃபஸ்ட்டு சீசனோட டீசர் ட்ரெய்லரெலாம் நேற்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, அண்ட் ஃபஸ்ட் சீசன் August 31 ரிலீஸ் ஆக இருக்குது. இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒன் பீஸோட லைவ் அடாப்ஷனில் ஃபஸ்ட்டு அனிமையோட ஒரு 60 எபிசோட்ஸ் கிட்டே இருக்கக்கூடிய ஈஸ்ட் ப்ளூ சாகா ஸ்டோரியில் என்ன தான் ஃபஸ்ட்டு சீசன்லாம் ரன் பண்ண போகிறாங்கன்னு நெட்ஃப்ளிக்ஸ். அண்ட் அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா தான் செகண்ட் சீசனில் அதுக்கடுத்த ஸ்டோரிலேன்னு எல்லாத்தையுமே கொண்டு வர போகிறாங்க. அண்ட் இங்கே ட்ரெய்லர் பிரேக் டவுனை பார்த்துட்டு நம்ம மேஜராக இந்த லைவ் அடாப்ஷனை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். ட்ரெய்லரோட ஸ்டார்டிங் கிளிப்பில் நம்ம லூஃபியோட கேரக்டரை காட்டுறாங்க. எக்ஸாக்டாக மாங்காவில் வியர் பண்ணிக்கக்கூடிய அவுட்ஃபிட்டில் இருக்கார், அண்ட் அந்த ஹேட் எல்லாமே வந்துட்டு இருக்குது. அவர் வந்துட்டு பார்த்திங்கன்னா ரெட் ஷாங் ஷிப்பை பார்த்துக்கிட்டு இருக்காரு, அந்த ஷிப்பை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அந்த ஷிப் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபுஷியா வில்லேஜில் இருக்கும். அதே வில்லேஜில் தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா இவரோட க்ரூ மெம்பர்ஸையும் இவர் மீட் பண்ணுவார். அண்ட் அவர் அப்படியே காமிக்கையில் ஃபோர்ஷேடோ பண்ணி சைடில் ஒரு ஷிப்பை காமிக்கிறாங்க. அந்த ஷிப்பில் வந்துட்டு ஒரு நேமை நீங்கள் நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க, பராட்டியா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பராட்டியான்னு சொல்லக்கூடிய ஒரு ஷிப் பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்டாரண்ட் ஷிப். இங்கே தான் வந்துட்டு சாஞ்சி கேரக்டர் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பார். பட் அனிமேலையும் மாங்காலையும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சாஞ்சியோட கேரக்டர் Chapter 45 தான் இன்ட்ரடியூஸே ஆவார். பட் இங்கே பார்க்கையில் இந்த ட்ரெய்லரில் பார்க்கலே தெரிய வருது சாஞ்சியோட கேரக்டராக இருக்கட்டும் எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ரன் ஆகும் அப்படின்றத நம்மளால் கிளியராக பார்க்க முடியுது. சாஞ்சியோட கேரக்டரையும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க, அண்ட் அந்த ட்ரெய்லரில் அடுத்தடுத்து வரக்கூடிய காட்சிகளை வச்சு பார்க்கலையும் எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்டாக தான் போகும். நிறையா விஷயங்கள் வந்துட்டு கொஞ்சம் கட் பண்ணி தான் இருக்குன்றது இந்த ட்ரெய்லர் பார்க்கல டெஃபினட்டாக தெரிய வருது. அண்ட் அடுத்த கிளிப்பில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஆரஞ்சு டவுனை காட்டுறாங்க. இங்கே வந்துட்டு பக்கியோட கேஸ்டில் இருக்கிற அந்த ஆரஞ்சு டவுனை காட்டுறாங்க. அடுத்த கிளிப்லேயே நம்ம பக்கியோட கேரக்டரையும் காட்டுறாங்க. இந்த பக்கின்னு சொல்லக்கூடிய கேரக்டர் தான் Season 1 மெயின் இல்லைனா ப்ளே பண்ணுவார். அதாவது ஈஸ்ட் ப்ளூஸ் ஆக அந்த சாப்டர் ரன் ஆகிட்டு இருக்கிறப்ப அதுக்கு இவர் தான் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய வில்லனாக ப்ளே பண்ணுவார். நெக்ஸ்ட் கிளிப்பில் நம்ம லூஃபி கேரக்டர் ஜோரோவை மீட் பண்ணுற அந்த ஸ்டோரியில் என்ன காட்டுறாங்க, இங்கே ஜோரோவை கட்டி போட்டு வச்சுருப்பாங்க. அண்ட் அப்போ லூஃபி வந்துட்டு நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், நீ என்னோட க்ரூவில் ஜாயின் பண்ணிக்கணும்னு சொல்லுவார். அதை ஜோரோ அக்செப்ட் பண்ணதுக்கப்புறமா லூஃபி அவருக்கு ஹெல்ப் பண்ணுவார். இங்கே ஜோரோவை கட்டி போட்டிருக்காங்கல்ல, பேக்ரவுண்டில் ஒரு பிக்சரை நீங்கள் நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க, அது யாருன்னு கேட்டிங்கன்னா ஆக்ஸான் மோர்கன். இவர் தான் வந்துட்டு அந்த டவுன் ஷெல்ஸ் டவுன் சொல்லக்கூடிய டவுனை ரூல் பண்ணிக்கிட்டு இருப்பார். பக்கி ஸ்டார்டிங்கில் ஒன் பீஸில் ஒரு மிகப்பெரிய வில்லனாக ப்ளே பண்ணிடுவார். அவருக்கு அடுத்தபடியாக ஒரு மிகப்பெரிய வில்லனாக வரக்கூடியவர் இந்த கேரக்டர் தான். இவர் தான் பக்கிக்கு அடுத்த ஒரு செகண்ட் மிகப்பெரிய வில்லனாக ப்ளே பண்ணுவார். அண்ட் இதுக்கு அடுத்த கிளிப்பில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஷிப்பை காமிச்சிருப்பாங்க. இந்த ஷிப் மேரி கிடையாது, மேரி அந்த ஷிப்பை வந்துட்டு எப்போ காமிப்பாங்கன்னா Season 1 எண்டிங்கில் தான் எனக்கு தெரிஞ்சு காமிப்பாங்க. பிஹைண்ட் த சீன்ஸில் மேரி ஷிப்பை காமிச்சிருந்தாங்க. அண்ட் ஸ்டார்டிங்கில் காட்டக்கூடிய இந்த ஷிப் வந்துட்டு பார்த்தீங்கன்னா லூஃபி அவரோட ஹோம் டவுன்லேருந்து எடுத்துகிட்டு வரக்கூடிய ஷிப். ஸ்டார்டிங்கில் ஹோம் டவுன்லேருந்து ஒரு சின்ன ஷிப்பை எடுத்துகிட்டு வருவார். அடுத்து ஆல்விடேட்டர்லேருந்து ஒரு ஷிப்பை திருடுவாங்க, அதுக்கும் நேம் கிடையாது. தேர்டு ஆரஞ்சு டவுனில் நாமி பக்கிட்டேருந்து ஒரு மிகப்பெரிய ஷிப்பை திருடுவாங்க. இதுக்கப்புறமா தான் ஒரு ஷிப்பை எடுத்து மேரி நேம் வச்சு அண்ட் அந்த ஷிப்பை அவங்க சேல் பண்ணி போய்கிட்டே இருப்பாங்க. மேரி ஷிப்பை எப்போ அப்டேன் பண்ணுவாங்கன்னா Season 1 எண்டிங்கில் அப்டேன் பண்ணுற மாதிரி தான் கொண்டு போவாங்க மோஸ்ட்டாக. எப்படி கொண்டு வராங்கன்றதை நம்ம டிவி சீரியஸ் பார்க்கல தெரிஞ்சுக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் கிளிப்பில் நாமியோட கேரக்டரை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஆரஞ்சு டவுனில் அவங்க இருக்காங்க. அண்ட் அங்கே வியர் பண்ணியிருக்கக்கூடிய டிஷர்ட் கூட பார்த்தீங்கன்னா மாங்காவில் அவங்க ஃபஸ்ட் வியர் பண்ணியிருக்கக்கூடிய மாதிரியே எக்ஸாக்டாக இருக்குது. ஈவன் எல்லா கேரக்டர்ஸுக்குமே அந்த அவுட்ஃபிட், லூஃபி கூட நிறைய இடத்துல வந்து நிறைய அவுட்ஃபிட் காமிச்சிருப்பாங்க. அது எல்லாமே மாங்காவில் இருக்கிற மாதிரி அக்யூரேட்டாக இங்கே கொண்டு வந்திருக்கிறாங்க. அந்த வகையில் நெட்ஃப்ளிக்ஸை பாராட்டியான நிறைய விஷயங்கள் டீட்டெயில்ஸில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன டீட்டெயில்ஸில் கூட ரொம்ப அக்யூரேட்டாக கொண்டு வந்திருக்காங்க லைவ் ஆக்ஷனில். அந்த வகையில் கொஞ்சம் நெட்ஃப்ளிக்ஸுக்கு தம்ஸ் அப் கொடுத்தே ஆகும். அண்ட் நாமியோட கேரக்டர் காமிக்கிறாங்க. நாமி வந்துட்டு பார்த்தீங்கன்னா மேப் ஆஃப் கிராண்ட் லைனை பக்கிட்டேருந்து திருடி இருப்பாங்க, அப்புறம் நிறையா பைரட்ஸ்டேருந்து ரன்லேயும் இருப்பாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட லூஃபிக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா வரும், அந்த மேப்பும் அவருக்கு தேவை, அதனால நாமியை வந்துட்டு என்னோடய க்ரூவில் ஜாயின் பண்ணிக்கிறியான்னு கேட்பாரு. நாமிக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு க்ரூ தேவை, அண்ட் அந்த பைரட்ஸ்லேருந்து ரன்லேயே இருக்கிறதுக்கு நல்ல ஒரு ட்ரஸ்ட்வர்த்தியான பர்சன்ஸ் தேவைன்றனால லூஃபியோட கேங்கில் அவங்க ஜாயின் பண்ணிக்கிடுவாங்க.
நெக்ஸ்ட் கிளிப்பில் லார்ட் ஆஃப் கோஸ்ட் சீ கிங்கை என்கவுண்டர் பண்ணுற அந்த ஒரு கிளிப்பை காட்டுறாங்க. அண்ட் இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒன் பீஸில் இந்த சீ மான்ஸ்டரோட இன்னும் மிகப்பெரிய சீ மான்ஸ்டர்ஸ், ரொம்ப டேஞ்சரஸான சீ மான்ஸ்டர்ஸ்லாம் கூட வர இருக்கும். அண்ட் அதுக்கடுத்த கிளிப்பில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பக்கியோட ஷிப்பை ஃபைட் பண்ணுற கிளிப்ஸாக காமிக்கிறாங்க. அண்ட் அங்கே இன்னொரு ஷிப்பையும் காமிச்சிருப்பாங்க, ஒரு மெட்டல் ஷிப் நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க. இந்த ஷிப் யாரோடதுன்னு கேட்டிங்கன்னா மரைன்ஸோடது. இந்த மரைன்ஸ்ன்னு சொல்லக்கூடியவங்க வேர்ல்டு கவர்மெண்ட்டை சேர்ந்தவங்க, வேர்ல்டு கவர்மெண்ட் சி ஃபோர்ஸ் அப்படின்னு இருப்பாங்க. ஒன் பீஸில் பார்த்தீங்கன்னா ஒரு மூணே மூணு குரூப் தான் ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான குரூப்பாக இருப்பாங்க. ஒன்று வேர்ல்டு கவர்மெண்ட், இன்னொன்று ஃபோர் பைரட் எம்பரர்ஸ், அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா செவன் வார்லார்ட்ஸ் இப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூணு ஆர்கனைசேஷன் தான் ஒன் பீஸில் வந்துட்டு ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஆர்கனைசேஷனாக இருப்பாங்க. அதில் ஒன்று தான் அந்த வேர்ல்டு கவர்மெண்ட்டுன்னு சொல்லக்கூடியவங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பைரட்ஸ் எல்லாருமே இந்த பவுண்டி வச்சு ஹன்ட் பண்ண வைப்பாங்க. ஒவ்வொரு பைரட்டுக்கும் எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமான பவுண்டி இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவர் ஒரு பவர்டு கேரக்டர்னு கூட சொல்லலாம். எல்லாருக்குமே இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். லூஃபியாக இருக்கட்டும், அவங்களோட க்ரூ மெம்பர்ஸாக இருக்கட்டும், எல்லாருக்குமே அந்த பவுண்டி மாங்கால இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போவோம், அனிமேலே இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போவோம். அண்ட் அந்த பவுண்டி இன்க்ரீஸ் ஆக அந்த கேரக்டருக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா பவர்ஸும் இம்பார்ட்டன்ஸும் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் கிளிப்பில் யூஸ் ஆப்போட கேரக்டரின் ப்ரோ காட்டுறாங்க. அண்ட் இங்கேயுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இவரோட அவுட்ஃபிட்டாக இருக்கட்டும், அண்ட் அவர் வியர் பண்ணியிருக்கக்கூடிய அந்த அக்சசரிஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா மாங்கால இருக்கிற மாதிரியே அக்யூரேட்டாக கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் அவருக்கு அடுத்து சாஞ்சியோட கேரக்டரையும் காட்டுறாங்க. அவரும் கோட் சூட்டில் அதே மாதிரி, அண்ட் அவரோட ஹேர் ஸ்டைல்லேருந்து எல்லாமே பர்ஃபெக்டாக மாங்கால இருக்கிற மாதிரி அந்த ரெஃபரன்ஸாக அப்படியே கொண்டு வந்திருக்காங்க. இந்த ரெண்டு கேரக்டரோட இன்ட்ரோ காமிச்சிட்டு அடுத்த கிளிப்பில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம லூஃபி ஜோரோவை ஃப்ரீ பண்ணக்கூடிய அந்த ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாத்தையுமே காமிக்கிறாங்க. இங்கே நாமியும் ஹெல்ப் பண்ணுவாங்க. அண்ட் அங்கே ஜோரோ அவரோட மூணு ஸ்வாடை யூஸ் பண்ணுற அந்த ஒரு சீக்வன்ஸையும் ஒரு செகண்ட் ஷோ பண்ணியிருந்தாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அவரோட மவுத்தில் ஒரு ஸ்வாட் இருக்கும், கையில் ரெண்டு கையிலையுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்வாட் இருக்கும். மூணு ஸ்வாடை யூஸ் பண்ணி அவர் ஃபைட் பண்ணுவார். அது அவரோட ஃபைட்டிங் ஸ்டைல் அந்த ஒரு விஷயத்தை இங்கே ஷோ பண்ணியிருந்தாங்க. அண்ட் இங்கே லைவ் அடாப்ஷனில் பார்க்கல கொஞ்சம் பெட்டராக தான் இருக்குது, ரொம்ப பேட்னு சொல்ல முடியாது. அதுக்கடுத்து ஃபைனலாக வந்துட்டு நம்ம லூஃபி கம் கம் டெவில் ஃப்ரூட் பவரை யூஸ் பண்ணுற அந்த ஒரு கிளிப்பை காமிச்சிருக்காங்க. அவரோட கையை ஸ்ட்ரெச் பண்ணி அட்டாக் பண்ணுவார்ல நம்ம அனிமேல, அந்த ஒரு கிளிப்பை இங்கே ஷோ பண்ணியிருக்காங்க. அதோடு அப்படியே ஒன் பீஸுன்ற டைட்டில் கார்டை போட்டு முடிச்சிடுறாங்க. அந்த டைட்டில் கார்டு கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னா மாங்கால இருக்கக்கூடிய டைட்டில் கார்டை அப்படியே 3D பண்ண மாதிரி அக்யூரேட்டாக கொண்டு வந்திருக்காங்க. இங்கே எல்லாமே கொஞ்சம் பெட்டராக தான் பண்ணியிருக்காங்க. பட் அனிமே பார்த்துட்டு இங்கே வர எல்லாருமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேடாக தான் இருக்கும் ஸ்டார்டிங்கில். அந்த கேரக்டரை வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்கிறதா இருக்கட்டும், லைவ் அடாப்ஷன் வரையில் நிறையா திங்ஸ்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு கொண்டு வர முடியாது அனிமேல பண்ணுற மாதிரி. அது எல்லாமே வந்துட்டு இங்கே கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜாக இருக்கும். ஃபேன்ஸும் வந்துட்டு நெட்ஃப்ளிக்ஸ் பண்ணுறதுனால கழுவிக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா டெத் நோட் எல்லாருமே பார்த்துருந்துருப்பீங்க, ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். அதுவும் அதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா லைவ் அடாப்ஷனில் மூவியாக பண்ணப்போ ரொம்ப ஒஸ்ட்டாக பண்ணியிருந்தாங்க. ஆனால் ஆலிஸ் இன் பார்டர்லேண்ட் இந்த மாதிரியான அனிமேஸையும் ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. அப்படி பார்க்கையில் ஒன் பீஸுக்கும் அவங்க பெட்டராக பண்ணியிருக்காங்களான்றத நம்ம சீசன் ஒன் பார்க்கையில் தான் தெரிய வரும். பட் இங்கே அனிமேவை ரூம் பண்ணாமல் அந்த அனிமையோட இமேஜை பெட்டராக கொண்டு போனால் நல்லா இருக்கும். அண்ட் இங்கே வந்துட்டு 1000 எபிசோட்ஸ் கிட்டே இருக்கும், அதை எப்படி அவங்க கட் பண்ணி ஒரு 5-6 சீசன்ஸ்குள்ளே கொண்டு வர போகிறாங்கன்றது தெரில. நிறைய விஷயங்களை இங்கே கட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா லூஃபியோட ஆரிஜின் ஸ்டோரியை எனக்கு ஷார்ட்டாக தான் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். டக்குனே அவரோட ஏஜ் எல்லாத்தையுமே பெட்டர் பண்ணி அவர் பைரட் கிங்காக வந்துட்டு நான் ஆக போகிறேன்னு மோட்டிவ் ஆகிற அந்த விஷயங்களாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஷார்ட் கட் பண்ணி நமக்கு அந்த ஸ்டோரி லைன், மெயினான ஸ்டோரி லைன் மட்டும் சொல்கிற மாதிரி கொண்டு போவாங்கன்னு தான் நினைக்கிறேன். கொஞ்சம் ரஷ் பண்ணி தான் கொண்டு போகிற மாதிரி இருக்கும். பட் இங்கே இந்த விஷயங்கள் அந்த ஸ்டோரி லைன் எல்லாமே ரன் ஆகிறத ஓடாவும் சூப்பர்வைஸ் பண்ணுறதுனால கொஞ்சம் இங்கே வந்துட்டு நமக்கு பயப்பட தேவையில்ல ஸ்டோரி வைஸ். பட் இந்த அனிமேஷன்லேருந்து இங்கே லைவ் அடாப்ஷன் வரையில் அந்த சிஜிஐ எல்லாம் வந்துட்டு ஒழுங்காக இருந்தால் பெட்டராக இருக்கும். அந்த கடைசி ஷார்ட்டில் கூட அந்த ஹேண்ட் ஸ்ட்ரெச் ஆகி போகிறது வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு மோஸ்ட் ஆஃப் ஃபேன்ஸுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. மோஸ்ட் ஆஃப் தம் வந்துட்டு அதை ஹேட் தான் பண்ணியிருந்தாங்க, அந்தளவுக்கு இல்லை லைவ் அடாப்ஷன் வந்துட்டு ரூன் ஆகுது அப்படின்னு. பட் என்னன்றதை நம்ம டிவி சீரியஸ் வந்தால் தான் சொல்ல முடியும். டெஃபினட்டாக 31st ஒவ்வொரு எபிசோட்ஸ்க்காக நம்ம பிரேக் டவுன் பண்ணுறோம். அண்ட் இந்த லைவ் அடாப்ஷன் நீங்கள் பார்த்து புரிஞ்சுக்கணும்னா ஒன் பீஸோட ஸ்டார்டிங் 62-65 எபிசோட்ஸ் பார்த்தாலே போதும், ஈஸ்ட் ஸ்டாக வந்துட்டு அதிலே கவர் ஆகிடும். அண்ட் ஒன் பீஸ் அனிமே பார்க்குறதே நிறையா பேர் பயப்படுவாங்க, ஏன்னா 1000 எபிசோட்ஸ் கிட்டே இருக்கும், அது ஒரு ஸ்லோ பேஸ் தான். பட் பார்க்க ஆரம்பித்தா நான் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சிடும். பட் அந்த 1000 எபிசோட்ஸ் பார்க்கணுமானா பார்க்க தேவையில்லை, இந்த சீசன் ஒன் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஒரு 60 எபிசோட்ஸ் பார்த்தா போதும். அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ முடிஞ்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா லைக் ஷேர் கமெண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது டாப்பிக்கில் வீடியோ வேணுனாலும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணிக்கோங்க. பீஸ்.